சொல்லாமலாம் யாரும் பாக்கலீங்க, லிங்க் ஷேர் பண்ணாதான் பாக்குறாங்க. ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷனா இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பார்க்கலையா இந்த மேல வருது பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ நீங்க பார்த்து வந்துடலாம். சரி ஓகே, இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பேட்டர்ன் தான் நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஓகே, மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம் கோடு ஏதாவது ஆயிடுச்சான்னுட்டு. 5 சிம்பிள்ஸ் 5. ஓகே, கோடு கரெக்டாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கோடுக்கு. நான் ஒன்று சொல்லியிருந்தேன், இப்போ நான் ஈவன் நம்பராக கொடுத்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் நம்பர் தான் வருது, 5 தான் வருது அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோவில் கேள்வி கேட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயே வந்து ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கான இப்போ இந்த வீடியோவில் அதுக்கான ஆன்சரை சொல்கிறதுக்கான அவசியமே இல்லை. ஓகே, இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லைன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ்லாம் லைன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம லைன்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே லைன்ஸும் சேஞ்ச் பண்ணால் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ இன்னொரு இடத்துல எங்கே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, சின்ன சேஞ்ச் பண்ணால் போதும், நம்ம சிம்பிள்ஸ் வந்து அதை லைனாக ஈஸியாக மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு எடுத்துக்குவோம், 3 எடுத்துக்கோமே. இப்போ பார்த்தீங்கன்னா 3 சிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா 2 லைன்ஸ், அப்போனா -1 போட்டால் கரெக்டாக வருமா அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே எத்தனை சிம்பிள் இருக்குது, 5 சிம்பிள் இருக்குது, ஆனால் 3 லைன் தான் இருக்குது பாருங்களேன். அப்போ -1 போட்டோம்னா 4 லைன் வரும், அது தப்பு, அந்த கான்செப்ட் கிடையாது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது, 2 4 6 7 இருக்குது, பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 லைன்ஸு. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட வந்து அதோட முன்னாடி இருக்கும்ல ஒரு நம்பர் ப்ரீவியஸாக இருக்கும்ல, அது ரெண்டையும் ஆட் பண்ணால் அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3 வச்சு எத்தனை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் தான் பண்ண முடியும். இதே இப்போ 2 லைன்ஸில் எத்தனை சிம்பிள் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வரும், 2 + 1 3. இதே 3 லைன்ஸில் கடைசியில் எத்தனை சிம்பிள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 + 2 5. அதே மாதிரி தாங்க, அதில் முன்னாடி இருக்கிற நம்பரை ஆட் பண்ணால் போதுங்க. இப்போ பாருங்கள், இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற முன்னாடி இருக்கிற நம்பரை ஆட் பண்ணோம். அப்போ n + n - 1 அப்படின்னு நான் பண்ணணும். இப்படி போடுறதுக்கு பதிலாக இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த n + n 2n. ஸோ 2n - 1 அப்படின்னு போடலாம். அது எப்படி போடலாம் அப்படின்னா n*2 - 1 அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம் ஈஸியாக. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல n*2 - 1 போட்டோன்னா அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட 1 மைனஸ் பண்ணி போடணும். ஸோ n*2. ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வருதா அப்படின்னு. நம்பர் ஆஃப் லைன்ஸ் 5, 1 2 3 4, ஒய் 4. ஓகே, n*2 - 1 இதான் அதோட லாஜிக்கு. ஆனால் நமக்கு எப்போயுமே தெரியும் லாஸ்ட் ரேஞ்சோட 1 வந்து கம்மியாக தான் எடுத்துக்கும், அப்படிங்கிறதுக்காக நம்ம -1 எடுத்துக்கிடலாம். அப்புறம் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n*2. ஓகேவா? இப்போ செக் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நம்பர் ஆஃப் லைன்ஸ் 5 கொடுக்குறேன், 1 2 3 4 5. வா, பர்ஃபெக்டாக இருக்குது, 5 லைன்ஸ் கரெக்டாக இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ சிம்பிள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸாக இருந்தால் நம்பர் ஆஃப் லைன்ஸாக இருந்தால் இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. நான் முன்னாடி மாற்றி விட்டேன்ல, இந்த இடத்துல ஹைஃபன் இருந்துச்சு, இந்த இடத்துல ஸ்பேஸே இருந்தாலும் நல்லாயிருக்கும், ஸ்பேஸே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு ஈஸியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்டார் ஆட் பண்ணி விட்டேன். சரி ஓகே, அதையும் ஒருத்தர் கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்க. ஓகே, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அதையும் நான் ட்ரை பண்ணி காமிச்சிடறேன். இங்கே ஒரு கேப்பு, இங்கேயும் ஒரு கேப், இதுதானே அந்த பேட்டர்ன். யா, அஃப்கோர்ஸ் இதை தான் நம்ம பிரிண்ட் பண்ணோம். இங்கே முன்னாடி இருக்கிற இதெல்லாம் வந்து நான் சும்மா அப்போ தான் விசிபிள் பார்க்குறது கரெக்டாக இருக்கும், பொசிஷன் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் இதெல்லாம் வச்சது. ஓகேவா? இந்த பேட்டர்ன் தான் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நாம் இப்போது இந்த பேட்டர்ன் தான் பிரிண்ட் பண்ணி ஆகணும். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேட்டர்னை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபைலில் இந்த பேட்டர்னை நான் காப்பி பண்ணுறேன். சரி ஓகே, இப்போ நான் இதை தான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இதெல்லாம் எடுத்துக்கிடலாம். இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஓகே இதை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு யூஸ்ஃபுல்லான மறுபடியும் ஒரு புதுசான ஒரு பில்ட் இன் ஃபங்க்ஷனை நான் இப்போ உள்ளே கொண்டு வர போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படிங்கிறது அது எப்படி ரன் ஆகும் அப்படின்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். எதை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடி கொடுக்கணும், அதாவது ஸ்பேஸ் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் ஆஃப் ஜாயின் ஆஃப் இதுக்குள்ளே லிஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நான் ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு இன்ஸ்டண்ட்டாக லிஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை நான் அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா நடுவில் ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. நமக்கு அதானே வேணும். நமக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஸ்பேஸ் ஆட் ஆனால் போதும். ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டார், செகண்ட் லைனில் 2 ஸ்டாரு, தேர்ட் லைனில் 3 ஸ்டார்ஸு, நடுவில் வந்து ஸ்பேஸ் ஆட் ஆனால் போதும். அப்போ நம்ம இந்த ஜாயின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே for i in range இப்போ நமக்கு என்ன வேணும், n+1 இருந்தா போதும். சரிங்களா, ஏன்னா எத்தனை லைன் இருக்கோ அத்தனை ஸ்டார் தான் நமக்கு தேவைப்படுது. ஒரு லைன் ஃபர்ஸ்ட் லைன்ல 1 ஸ்டார் தான் இருக்குது, செகண்ட் லைன்ல 2 ஸ்டார் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் n வந்து கட் பண்ணிக்கிறேன். டாப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் ஆஃப் lines. Okay, n+1 அது n+1 ஏன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ வந்து நான் புதுசாக என்ன பண்ணணும் அப்படின்னா பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஒரு லிஸ்ட் தானே நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ நான் லிஸ்ட்டுக்குள்ள இந்த ஸ்டாரை வந்து போட்டுக்கிறேன். 8 போட்டேன்னா ஓகே ஸ்டார் ஸ்டார் ஐ. ஓகே, இதை நான் ரன் பண்ணும்போது இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பிரிண்ட்டுக்குள்ள பிரிண்ட் ஆஃப் பேட்டர்ன் தானே அந்த வேரியபிள் பேட்டர்ன் டாட் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி சென்டர் ஆஃப் நம்ம லாஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ண அதே தான். லாஸ்ட் வீடியோ கிடையாது, லாஸ்ட்டு டேப்பில் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த ப்ரோக்ராமில் அதே தான். n ஸ்டார் 2 -1 கமா எதை வச்சு ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்பேஸ். ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். நம்பர் ஆஃப் லைன்ஸ் 5. லிஸ்ட் ஆப்ஜெக்ட் ஹஸ் நோ அட்ரிபியூட் சென்டர். ஓ ஜாயின் ஆஃப்ங்கிறதே நான் இங்கே யூஸே பண்ணலையா? சூப்பரு. இப்போ தான் ஸ்பேஸ் வச்சு தானே ஜாயின் பண்ணோம். அப்போ ஸோ ஜாயின் ஆஃப் இங்கே ஓகே இதுதான் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே, மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். இன்டர் நம்பர் ஆஃப் லைன்ஸு 10 வேணா 5. வாவ் சூப்பர், நம்ம சாதிச்சிட்டோம். கரெக்டாக வருதுன்னு நினைக்கிறேன். வேற ஒரு நம்பர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7. சூப்பராக இருக்குல்ல? இந்த பேட்டர்ன் உண்மையிலே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி இவ்வளோ வந்து மற்ற லாங்குவேஜ்லாம் சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உண்மையிலே சொல்லப்போனால் அது ரொம்ப கஷ்டம் தான். இதுலேயும் நம்மளையும் வந்து சுற்றி வந்து ஃபார் லூப்பு, வைல் லூப்பு எல்லாத்தையும் போட்டு சால்வ் பண்ணலாம். இருந்தாலும் எஃபிஷியண்ட்டாக ஒரு 3 லைனு 4 லைனில் வந்து சால்வ் பண்ணுறது ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் எப்போயுமே என்ன சொல்கிறது நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிக்கலனாலும் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஏதாச்சும் வீடியோ வேணா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. வி வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா, பாய் பாய்.